தம்ப்லைனை பார்த்தோன்னே பயங்கரமான கோவத்தில் வந்திருப்பீங்க. என்னடா பிகில் டீசர் லீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அப்படி கொண்டாங்க அவங்க. என்ன விஷயம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன், மாதிரி வெல்கம் பண்ணிக்கிறேன். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் தமிழ் படம் வியூவர்ஸ். நேற்று அதை பார்த்தினா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தோடைய இந்த டீசர் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு வேறு படத்தோடைய ஷார்ட்ஸு. அதனால் நம்மளுடைய ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அது அவ்வளோ அழகாக கட் பண்ணி அது ஓடணும் அப்படின்றதுக்காக பிகிலோடைய டீசர் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் நம்பி இதுதான் வந்து பிகிலோடைய டீசர்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, அது பிகிலோடைய டீசர் கிடையாது. பிகிலுக்கு வந்து டைரெக்டாக ட்ரெய்லரை லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஏஜிஎஸ் கல்பாத்தி அவோரம் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக காந்தி ஜெயந்தி அப்படின்ற அந்த அதுக்கு அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நாள் தான் அந்த 3ஆம் தேதி தான் வருன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நாள் அடிச்சு வேற லெவல் தம்சமாக இருக்க போகுது அப்படின்றத அதை தாண்டி இந்த ட்ரெய்லரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தளபதி அவர்களுடைய அந்த என்ட்ரி எப்பவுமே வந்து நம்மளுடைய அட்லியர்கள் அந்த ட்ரெய்லரில் ரொம்ப ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, மெர்சலெல்லாம் வந்து அந்த ஒரு ஜம்ப்பு, அந்த வேஷ்டி கட்டிட்டு அப்படி ஒரு ஜம்ப்போடு எகிரும் போது வேறு லெவலில் இருக்கும். அது பார்க்கும்போதே சம மாசு அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். முக்கியமாக நான் எந்தெந்த ஒரு சீக்வன்ஸுக்காக காத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆயிருந்துச்சு. அட்லி அவர்கள் வந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்கா மாதிரி இந்த பக்கம் தளபதி நிற்கிறாரு, அவர் வந்து ஃபேட் அவுட்டில் இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த போலீஸ்காரங்களாம் இருக்கா மாதிரி அந்த ஸ்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3ஆவது போஸ்டர் அவங்க ரிலீஸ் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா தளபதி கையில் செயின்லாம் வச்சுட்டு இருப்பாரு, பயங்கர மாசாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டில்லு தான். அந்த சீன்லாம் வந்து ட்ரெய்லரில் இருந்ததுன்னா சத்தியமாக அது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டில் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் லுக்கு ரெண்டு தளபதி வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு சீக்வன்ஸ் லைட்டா முழுசாக காட்டவேனா நம்ம ரெண்டு தளபதியும் ஒன்றா வர்றது, சும்மா அப்படி அந்த பின்னாடி அந்த ஷேடோ மட்டும் தெரியல ரெண்டு பேரும் இப்படி வராங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இருந்தாலே வேற லெவல் கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். சும்மா தெரிய போகுது. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பார்த்த எல்லாருமே வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அட்லி வந்து அணு அணுவாக செதுக்கி 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 எடுத்திருக்காரு. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணாத லெவலுக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவொடனே இன்னும் வேற லெவல் வெறித்தனம் வெறித்தனமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்காக நிறைய விஷயங்களை அர்ச்சனா கல்பாத்தி மேமோடைய டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய அந்த டோட்டலான அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இந்த ரைட்ஸை விற்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டேவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்றத ரியலாக என்ன நடந்திருக்கோ அது எல்லாருமே மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளுடைய பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனை கரெக்டாக அவங்களே வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய அர்ச்சனா கால் பார்த்திமா ட்வீட்டில் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் டேட் இன்னும் வந்து கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரிலீஸ் டேட்டும் லாக் ஆகிடுச்சா. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு ஒரு 4 நாள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட்டு என்னன்றது தெரியல, அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக வந்து நம்மளுடைய ரோகிணி தியேட்டரில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அங்கே வந்து நம்மளுடைய மக்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிக் ஒப்பீனியெலாம் எடுத்து வேறு லெவலில் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், கைண்ட்லி நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரெய்லர் டேட் அன்னைக்கு வேறு லெவல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். எல்லாருமே கைண்ட்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசி நான் பிரவீன் கேஎஸ் பாய்.